Subscribe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு வறுத்து அரைச்ச மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போறேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறேன், ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், நாலு வத்தல், ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப்புக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாத ஒரு சட்டியில் நம்ம அதை வறுத்து எடுக்க போகிறோம். இதோட வாசனை வரத்தண்டிக்கு நம்ம இதை வறுக்கலாம். இது கூடயே சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கோல்டன் ப்ரௌன் வரத்தண்டிக்கு நம்ம எடுத்து வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கலாம். அப்புறம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வதக்கலாம். இது வறுத்து அரைச்ச மீன் குழம்புங்கிறதுனால நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக கருவேப்பிலையும் நான் சேர்த்து வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி பவுட்ரு ஆன பிறகு நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து அரைக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். அப்புறம் ஒரு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் குழம்புக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி அந்த வெங்காயம் சாஃப்டான பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பும் மீனும் நல்லா வேக நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம குழம்பை நல்லா மூடி போட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.